Hi viewers, welcome back to my channel Hania Creation. நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா குல்குலைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்ருக்காங்க. குல்குலை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கிலோ நாகா சோஜி, 50 கசகசா, ஒரு தேங்காய், கோல்டு வின்னர் ஆயில், அரை லிட்டர் பால், ஒரு கிலோ சர்க்கரை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிலோ ரவைக்கு வந்து நம்ம அரை லிட்டர் பால் வந்து போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிலோ ரவையை வந்து நம்ம வந்து இந்த பவுலில் போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கால் லிட்டர் பால் போட்டு பிசைஞ்சிட்டோம். இப்போ ஒரு கால் லிட்டர் போட்டு அரை லிட்டர் பால் போட்டு அதை என்ன பண்ணுறோன்னா ரொட்டி மாவு பிசைகிற மாதிரி பிசையணுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய கையுடைய ப்ரெஷர் கொடுத்து அது வந்து பால் போட்டு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சோன்னா அது ஒரு ஜிகிட்டு மாதிரி அதில் வந்துட்டு ரொட்டி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடுவோங்க. ரொம்ப வந்து கூழ் மாதிரி கூட பிசையக்கூடாது, ரொம்ப வந்து டைட்டாக கூட பிசையக்கூடாது. அது பார்த்தா எப்படி நம்ம ரொட்டி மாவு பிசைகிறோமோ அந்த பதத்தில் இருக்கணுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு 2 மணி நேரம் ஊற விட்டுனாங்க. பாருங்கள் பிசைஞ்சிட்ட அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தாங்க. 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கு வந்து அது பால் ஊறி அந்த சோஜி வந்து எப்படி இருக்குன்னா சாஃப்டாக இருக்குங்க. அது வந்து 2 மணி நேரம் கழித்து நான் வந்து காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவையை வந்து பால் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி லிட்டு போட்டு 2 ஹவர்ஸ்க்கு என்ன பண்ணோம்னா 2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஊற விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 2 மணி நேரம் கழித்த அப்புறமா சர்க்கரை தேங்காய் ஒவ்வொன்றா வந்து சேர்த்து பிசைஞ்சிட்டு வருவாங்க. அது எப்படின்னு நான் காட்டுறேங்க. சர்க்கரையும் கசகசாவையும் வந்து அந்த ரவை பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு வச்சிடணுங்க. அந்த பிசைஞ்சு வச்சதை அது வந்து 2 மணி நேரம் விட்டு அது ஊறின அப்புறமா நம்ம துருவி வச்ச தேங்காவையும் பிசைஞ்சிட்டு அப்புறமா 1 மணி நேரம் விட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்தாக்கா குல்குலை வந்து ரெடி ஆகிடுதுங்க. ரவையை வந்து பால் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் ஊறின அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சர்க்கரையும் கசகசாவையும் போட்டிருக்காங்க. இதுவும் மிக்ஸ் பண்ணி அந்த ரவையோட அதை வந்து 2 மணி நேரம் ஊற விட்டுனுங்க. பால் ரவை 2 மணி நேரம் ஊறின மாதிரி சர்க்கரை கசகசா எல்லாம் வந்து 2 மணி நேரம் ஊறினாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து துருவின தேங்காவை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1 மணி நேரம் விட்டு மொத்தம் 5 மணி நேரம் கழித்து நம்ம வந்து அந்த ரவையும் சர்க்கரை கசகசா தேங்காய் பால் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாவை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாக்கா நம்மளுக்கு குல்குலை வந்து ரெடி ஆகிடுங்க. பார்க்கும்போது கெட்டியாக தாங்க இருக்கும். நம்ம சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் டீல் ஆகிடுங்க, சாஃப்ட் ஆகிடுங்க. இது பார்த்திங்கன்னா கை பக்குவம் வந்தாங்க. இது டேஸ்ட்டும் அதன் மூலமாக தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பிசைகிற வச்சு தாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா நான் காட்டுறேங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரிச்சு கூட போட்டுக்கலாங்க, அப்படி இல்லை நான் வந்து துருவி கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சுவையும் வந்து மிக அருமையாக இருக்குங்க. நான் அந்த மாதிரி தேங்காவை வந்து இப்போ அரைச்சிட்டு சேர்க்கும்போது நான் காட்டுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த 1 கிலோ ரவைக்கு வந்து நம்ம வந்து 4 தேங்காய் கூட போட்டுக்கலாங்க. சின்ன தேங்காவாக இருந்தால், பெரிய தேங்காவாக இருந்தால் நீங்கள் வந்து 3 தேங்காய் சேர்த்துக்குங்க. அதை வந்து துருவியை வந்து அதையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோங்க. எடுத்தப்புறமா பார்த்தீங்கன்னா குல்குலை வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. நான் அது எப்படின்னு நான் வந்து காட்டுறேங்க. ஏன்னா நம்ம இந்த தேங்காவை வந்து மெலிஸ் மெலிஸாக வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி போட்டு இதை வந்து மிக்சியில் வந்து நைஸாக அரைக்கக்கூடாதுங்க.
கொஞ்சம் மோட்டாவாக அப்படியே அடித்து நம்ம வந்து அதில் சேர்க்க போகிறோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காவை வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் வந்து நைஸாக அரிக்காமல் மோட்டாவாக வந்து அடிச்சுட்டு இருக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குல்குல் மாவில் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்ச தேங்காவை வந்து கொரக்கொரப்பாக அரைச்ச தேங்காவை இதில் போட்டு இப்போ குல்குல் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோங்க. தேங்காவை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கூட மொட்டை மொட்டவாக வந்து அரைச்சி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ஆப்ஷனல் துருவி கூட போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் வந்து சேர்த்து அதோட அந்த ரவை பால் கசகசா சர்க்கரை அதோட சேர்த்து இந்த தேங்காவையும் போட்டு நம்ம நல்லா வந்து பிசைஞ்சிக்கணுங்க. நான் பிசைஞ்சிட்ட அப்புறமா நான் காட்டுறேங்க. இந்த மாதிரி இப்போது மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாக்கா நம்மளுக்கு குல்குலை வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி தேக்கரண்டியை எடுத்துகிட்டு இந்த சூடான எண்ணெயில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொண்டு போய்ட்டு இந்த மாவில் இந்த மாதிரி எடுக்கணுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறமா இந்த மாவை வந்து இந்த எண்ணெயில் விண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரி கரண்டியை எண்ணெயில் விட்டு சின்ன கரண்டியை நம்ம வந்து மாவு அந்த அளவுக்கு எடுத்து எடுத்து இந்த மா எண்ணெயில் விட போகிறோங்க. இதே மாதிரி இந்த கரண்டியை எண்ணெயில் டிப் பண்ணும் எடுத்துடணும். அப்புறமா இந்த மாவில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எண்ணெயில் விடுறோங்க. இந்த குல்குலை வந்து பொறிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமே வச்சு நம்ம வந்து பொறிச்சாக்கா உள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் வந்து நல்லா வெந்துருங்க. நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்கும் போது நான் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வேகாமல் வெளியே மட்டும் வந்து நல்லா பொன்னிறம் கலரில் வந்துடுங்க. அப்புறமா சாப்பிடும்போது பார்த்தா உள்ளே வந்து அப்படியே இருக்குங்க, வேகாமல் இருக்குங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் நம்ம இந்த கரண்டியை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு மாவில் விட்டு இந்த மாதிரி பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா குல்குலை வந்து வெந்துட்டுருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா அதை வந்து மெதுவாக வந்து திருப்பி போடணுங்க. நம்ம வந்து எண்ணெயில் போட்ட அப்புறமா என்ன பண்ணோன்னா அப்போவே திருப்பக்கூடாதுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக மாறின அப்புறமா தான் அதை வந்து டர்ன் பண்ணி போடணுங்க. நம்ம போட்ட குல்குலை வந்து பொன்னிறமாக வந்து மாறிட்டுருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து குல்குலை வந்து பொன்னிறமாக மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா இந்த பவுலில் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோங்க. குல்குலே தயார். குல்குலே ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி என்னுடைய அனைத்து வீடியோவும் கண்டு மகிழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.